வெல்கம் டு லதா ராஜி சமையல். இப்போ உளுந்து இட்லி உத்தின் புட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், வெல்லம் போட்டு ஆட்டுறதுங்க. இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு முழு உளுந்து எடுத்துக்கணும், வேண்டாம்னா நீங்கள் நார்மல் உளுந்தே கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஆளாக்கு இட்லி அரிசி ஊற வச்சுக்கணும், அரை ஆளாக்கு கருப்பு முழு உளுந்து ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் இப்போ நாம் அரைச்சிக்கலாம். இதை கிரைண்டரில் சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்பப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரையட்டும், நல்லா தள்ளி விடலாம், ஓரெல்லாம் உளுந்து நிற்காமல் பார்த்துக்கலாம். நல்லா அரைப்படும் போது கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க. நார்மலாக அரிசி இட்லிக்கு ஆட்டுற மாதிரி நாம் ஆட்டிடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா உளுந்து இப்போது அரைஞ்சிடுச்சிங்க. இப்போ அதுலேயே அரிசியும் சேர்த்துக்கலாம். நிறையன்னா தனித்தனியாக ஆட்டிக்கலாம், கொஞ்சமாகங்கிறதால ஒட்டுக்காவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுலேயே உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். நல்லா தள்ளி விட்டு கொஞ்சோண்டு சும்மா கை நினச்சி தள்ளி விட்டு மூடி வைக்கலாம். கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும்போது எடுத்துடணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாகிடுச்சு, குறை குறைப்பாக இருக்கிறதுனால நான் இப்போயே எடுத்துட்டேன், அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கிரைண்டரை கழுவி அதை சேர்த்து நான் ஒரு 4 மணி நேரம் அதை புளிக்க வச்சுக்கணும். அதுக்கு மேலே புளிக்க வைக்க வேண்டாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் நாம் கருப்பு எள்ளு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் பல்லு பல்லாக நறுக்கி வச்சதை சேர்த்துட்டு 1 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு பத்தலைன்னா திரும்பவும் கூட சேர்த்துக்கலாம். அதனால் இனிப்பு பத்தலைங்கிறதுனால ஒரு 4 சக்கரை நான் 1/2 கப் அளவு திரும்பவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு மாவு, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா கலந்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும். தட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தடவிக்கலாம். நெய் தடவுனா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நாம் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டாக்க உத்தின் புட்டு ரெடி ஆகிடுங்க. இந்த இட்லி வந்து இடுப்பு வலி முதுகு வலி இருக்கிறவங்க எல்லாம் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் மாதத்தில் 2 வாட்டி செஞ்சு கொடுக்கலாங்க. கர்ப்பப்பை நல்லா பலப்படும். கருப்பு உளுந்து அதுவும் முழு உளுந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம் நாம். டேஸ்டான உளுந்து இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க, உத்தின் புட்டு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கர்ப்பப்பை பலப்படும், இடுப்பு எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இதனால் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.